இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க. வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் வணக்கங்கள். குறிப்பாக நமது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், உங்களுக்காக நடத்தப்படுகிற விழா இது. இந்த CD 23 என்பதே நீங்கள் எந்த அளவுக்கு வெளியே கொண்டு போய் சேர்க்கப் போகிறீர்கள் என்பதற்கான ஒரு விழாதான் இது. நம்ம 10 பேர் பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்கள் 10 லட்சம் பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு கொண்டு போய் சேர்க்க போகிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை முன்னெடுத்து நடத்தக்கூடிய சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய மூவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் இந்த விழாவை நோக்கி, இந்த விழாவை மிக வெற்றிகரமான விழாவாக மாற்றி இந்த சின்னத்திரை CD 23 வெற்றி விழாவாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கப் போகிறோம். நானே சில டைமில் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்டா இது பெரிய விஷயமாச்சே, நீங்கள் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் ராதா ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பேக் போன் இருக்குது. நம்ம தம்பி செல்வமணி இருக்கார், அவர் இருக்கிற இடம் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதை மெயினாக அவரை தான் கூப்பிட்டுருக்கணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு டென்ஷன் பண்ணி விட்டான். ஏன்னா என்ன, எனக்கு கிளாஸ்மேட் அவர் திரைப்பட கல்லூரியில், திரு தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லை, தம்பி ரங்கநாதன் வந்து ஒரு முயற்சி எடுத்தான்னா அதில் உட்காந்து கொட்டஞ்சு எல்லாத்தையும் நம்பி டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவோம்ல. ஸோ ஆக நிச்சயமாக இந்த விழா வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விழாவாக மலரப்போகிறது. அவங்க நல்லா சொன்னாங்க, அம்மா குட்டி பத்மினி அவர்கள், இது முதல் முறை இவங்க முயற்சி பண்ணுறாங்க, இதில் தப்பு நடக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. தப்பு இல்லை, தெரியாமல் சில தவறுகள் நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறுகளை திருத்துவதற்கு தான் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கமும் அதன் தலைவர் செல்லுமணி அவர்களும் நாங்கள் இருந்து பின்னாடி ஓரளவுக்கு அந்த எந்த தவறுகளும் நடந்துடாமல், அதாவது நிகழ்ச்சி அமைப்புகள், மற்றது நீங்கள் உள்ளே போய் நோண்டி பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க சின்சியராக வந்து அந்த சங்கத்துக்காக நிறைய உழைக்கிறாங்க. எனக்கு கடந்த கொரோனா காலத்தில் தளபதி அவர்களும் நம்ம தம்பி ரங்கநாதன் அவர்களும் ரொம்ப மிக மிக பொறுப்பு வாய்ந்தவர்களாக அங்கே செயல்பட்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிறைய சேவைகள் பண்ணதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு இணையாக அவர்கள் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சாங்க. ஸோ அந்த நன்றியை கூட மறக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். ஏன்னா சீக்கிரம் ராதா ரவி என்ன சொன்ன மாதிரி சீக்கிரம் எல்லோரும் நன்றியை மறந்துடுவாங்க. ஏன்னா மறதி என்று ஒரு விஷயத்தை இறைவன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சீக்கிரம் மறந்துடணும், கெட்ட விஷயங்களும் மறந்துடணும். ஒருத்தர் செஞ்ச நல்லதை மட்டும் மறந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. எத்தனை பேருக்கு எத்தனை உதவிகள் நம்ம திரையுலகமாகட்டும், இன்னும் சின்ன திரையில் இருக்கிற சில தயாரிப்பாளர்கள் குஷ்பு அண்டு சுஜாதா விஜயகுமார் அவர்கள் எல்லாம் கூட பெப்சிக்காக நிறைய உதவி செய்தார்கள் தொழிலாளர்களுக்காக அந்த சமயத்தில். ஸோ உதவி செய்தவர்களை நம்ம எப்பவுமே மறக்காமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த சங்கத்துக்கு ஒரு கட்டடம் வேணும், இந்த சங்கத்துக்கு ஒரு நிதி மேம்பாடு தேவை. அதன் மூலமாக சங்க உறுப்பினர்களுக்கு, சங்கத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும் சரிசமமான வருமானம் வந்துட்டு அப்புறம் சமத்துவ சோசியலிசம் வந்துடும். அது இல்லாத கஷ்டப்படுற அவங்களுடைய குழந்தைகளுக்குரிய படிப்பு செலவுகளுக்கு மற்றும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா அவங்கள ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்குண்டான சில செலவுகளை வழிநடத்துவதற்கு நிறைய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பெப்சியோடு இணைந்ததுனால பெப்சி மூலமாகவே நிறைய விஷயங்களை செல்லும் பண்ணி முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காரு. அதோடு சேர்ந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபருக்கும் வயசான காலத்தில்
யாரும் நடிக்கவும் கூப்பிட மாட்டாங்க, டைரக்ட் பண்ணவும் கூப்பிட மாட்டாங்க. வயசான காலத்தில் என்ன வயசு இருக்கும்போதே கூப்பிட மாட்டாங்க. அது ஒரு ட்ரிக்கியான உலகம். அது ரொம்ப ட்ரிக்ஸ் பண்ணணும். நமக்கெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஷார்ட் வைக்க தெரியாது, க்ளோஸ் அப்பா அப்படின்னு என்னென்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு க்ளோஸ் அப் தெரியாது, பாவம், ஏன்னா மறந்துடும் 50 வயசுக்கு மேலே. அமெரிக்காவில் எல்லாம் சினிமா எடுக்கிற டைரக்டர்கள் வந்து நெத்திக்கு மேலே 4 கோடி இருந்தால் தான் அவன் மெச்சூர்டு டைரக்டர்ன்ட்டு டைரக்டராக போடுவான். 60 வயசுக்கு மேலே தான் ஒருத்தர் மிகச்சிறந்த இயக்குனராக வந்து அங்கே வர முடியும். மற்றவங்களெல்லாம் சின்ன பசங்க, பொடி பசங்க படம்னு சொல்லுவான். நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுது. ஸோ அந்த நெத்திக்கு மேலே 4 கோடி வந்துருச்சுன்னா இங்கே வந்து உதவிக்கு தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய ஒரு சங்கம் தயாராக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து செய்கிற இந்த விழா ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிற விழா, நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவாக அமையும். அதற்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், இயக்குனர் சங்கம் துணை நிற்கும். வாழ்க.